அனைவருக்கும் வணக்கம் சார். நான் எஸ்பி மணிகண்டன் பேசுறேன். தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஒருங்கிணைந்த போராட்ட குழு சார்பாக பிஎஸ்சி நிறுவனத்தில் பணம் கட்டின ஏழை ஜனங்களுக்கு பணத்தை திருப்பி வாங்கி தருவதற்காக நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்த போராட்ட குழு என்ற உருவாக்கி மிகவும் சீரும் சிறப்புடனும் உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பின் மூலமாக தமிழகம் முழுக்கும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒருங்கிணைந்த போராட்ட குழுவினுடைய நிர்வாக குழுவை விரிவாக்கம் செய்வதற்காக நம்ம ஒருங்கிணைந்த போராட்ட குழுவை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மண்டலங்களாக பிரித்திருந்தோம். அந்த நாலு மண்டலங்களில் முதல் மண்டலம் கிழக்கு மண்டலம். கிழக்கு மண்டலம் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் நடத்தி முடித்தோம் வெற்றிகரமாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மண்டல கூட்டத்தை வந்து சென்னையில் வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். இப்போ மேற்கு மண்டல கூட்டத்தை வந்து ஈரோட்டில் வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். இப்போ தெற்கு மண்டல கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நடத்த போகிறோம். இந்த தெற்கு மண்டலத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மாவட்டங்கள் மதுரை, தேனி, திண்டுக்கல், கரூர், ராமநாடு, சிவகங்கை, திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி. இந்த பத்து மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு மண்டலத்தில் கலந்துக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கள் யாரையும் வந்து கூப்பிட்டு வர வேணாம். தன்னார்வமாக ஒருங்கிணைந்த போராட்ட குழு மூலயமா இணைந்து ஜனங்களுக்கு அப்பாவி ஏழை ஜனங்களுக்கு பணத்தை வாங்கி தர்றதுக்குண்டான அக்கறை இருக்கிறவங்க மட்டும் வந்தால் போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருங்கிணைந்த போராட்ட குழுவினுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் பணம் கட்டின அனைத்து கஸ்டமர்களுக்குமே கடைசி கஸ்டமர் வரைக்கும் பணம் வாங்கி தர்றது முக்கியமான நோக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் வாங்கி தர்றதுக்காக யாருக்கிட்டையும் கீழே எந்த விதமான நிதியோ டொனேஷனோ வாங்கக்கூடாதுன்றது ஒருங்கிணைந்த போராட்ட குழுவுடைய முக்கியமான நோக்கம். அதனால இந்த ஒருங்கிணைந்த போராட்ட குழுவோட ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய நபர்களை இந்த கூட்டத்தில் வைத்து மாவட்ட பொறுப்பாளர்களாகவும் நிர்வாக குழு உறுப்பினர்களாகவும் தேர்வு செய்ய இருக்கும். அதனால இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு மண்டல கூட்டம் வருகிற 25ஆம் தேதி சனிக்கிழமை காலையில 11 மணிக்கு மதுரையில் நடக்கிறது. இந்த மதுரையில் நடக்கக்கூடிய கூட்டத்தினுடைய விலாசம் வந்து பார்த்தீங்கன்னா லயன்ஸ் ராம சுப்பு ஹால், லா காலேஜ் ஹாஸ்டல் ரோடு, மாட்டுத்தாவணி, மதுரை. நீங்கள் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமணி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் பிடிஆர் காபி பார் இருக்கும். பிடிஆர் காபி பாருக்கு பின்னாடி தான் இந்த ராமசுப்பு ஹால் இருக்கு. அதனால் ஈஸியாக வந்து நம்ம எல்லோரும் வந்துடலாம். அதனால் அவசியமாக எந்த ஒரு காரணங்கள் சொல்லாமல் அப்பாவி ஏழப்பட்ட ஜனங்களுக்கு பணத்தை வாங்கி தர்றதுக்காக ஆர்வம் உள்ளவங்க அக்கறை உள்ளவங்க இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். மேலும் இந்த ஒருங்கிணைந்த போராட்ட குழுவை மிகவும் சீரும் சிறப்புமாக வழிநடத்த உங்கள் அனைவருடைய ஆலோசனையும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால் காரணங்கள் எதுவும் கூறாமல் நடக்கக்கூடிய 25ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த போராட்ட குழுவினுடைய தெற்கு மண்டல கூட்டத்தை வெற்றியடை செய்ய வேண்டியது உங்கள் ஒவ்வொருத்தருடைய கையில் இருக்குது. அதனால் ஒன்று கூடுவோம், செயல்படுவோம், கடைசி கஸ்டமர் அனைவருக்குமே பணத்தை வாங்கி தர்றதுக்குண்டான வேலைகளை விரைவாக செயலெடுத்து பண்ணுவோம் என்பதை கூறி உங்கள் அனைவரையுமே நம்ம 25ஆம் தேதி காலையில் மதுரையில் 11 மணிக்கு ராமசுப்பு காலில் சந்திக்கலாம் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்பி மணிகண்டன், தலைமை ஒருங்கிணைப்பாளர், ஒருங்கிணைந்த போராட்ட குழு தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி. தயவு செஞ்சு இந்த கூட்டத்திற்கு யாரும் வராமல் இருந்துடாதீங்க. தன்னார்வமாக வேலை செய்யக்கூடியவங்க ஒருங்கிணைந்த போராட்ட குழுவோட ஒத்துழைச்சு ஒர்க் பண்ணக்கூடிய அனைவருமே உங்களை வருக 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 என இன்பகத்தோடு தெற்கு மண்டல கூட்டத்திற்கு அன்புடன் அழைக்கிறது ஒருங்கிணைந்த போராட்ட குழு மற்றும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி. நன்றி. தேங்க்யூ சார்.